ஹாயல் நண்பா, நான் உங்க கேவிகை தமிழன். இன்னைக்கு என்னுடைய நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, டேய் என்னடா மாப்பிள்ள ஹெல்த் பஸ் சரியா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே போக போக வரும், அது சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி புதுசா ஒரு டாப் அப் பிளான் கொண்டு வந்திருக்கானுங்க, நாய்க்குட்டி பெட்டெல்லாம் கொண்டு வந்திருக்கானுங்க, அதை பத்தி பாப்போ. ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு வந்துடுவான், எதுவுமே விடவே கூடாது, அள்ளி தட்டிட்டு போயிட்டே இருக்கணும். பேஜெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. நான் இந்த மாதம் ஹெல்த் பஸ் போடலை, போன மாதம் போட்டிருந்தேன், சரி விடுங்க, அது ஆஃபரில் விட்டாயும் போட்டேன், இல்லை போட்டிருக்க மாட்டேன். சரி இதெல்லாம் ஏன்டா சொல்கிறேன், சும்மா ஒரு இதாக சொல்கிறேன், சரி விடுங்க விடுங்க. சரி பக்கி பயில ஏன்டா கிளாஸ் கோட் மேட்ச் போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. நாய் குட்டி பெட்டி 100 டைமண்ட் டாப் அப் பேமெண்ட்டுக்கு ஒர்த்தானது கிடையாது, அந்த ஸ்கின்னை வச்சு என்ன செய்யறது. அப்புறம் க்ளோவால் 500 டைமண்டுக்கு ஒர்த்தான க்ளோவால் தான், உண்மையிலே செம்மையாக இருக்குது க்ளோவாலே. ஓகே டாப் அப் பண்ணி எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அப்படியே என்னால் எடுக்க முடியவில்லை அப்படின்னா எடுக்க வேண்டாம், நம்மக்கிட்ட இருக்கிற அந்த வெள்ளை கலரே செம்மையான ஸ்கின்னு தான், என்னடா சொல்கிறது. சரி ஃப்ரீயாக கொடுக்குற ஸ்கின்னை பண்ணி விட்டு, சரி இப்போ சொல்கிறா நீ தப்பிக்க முடியாத கிளாஸ் போன் பச்சாண்டா போல அப்படிங்கிட்டீங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பா, அவளுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும் படிக்கிறது, என்ன செய்கிறது. சரி நெக்ஸ்ட் மந்த் ஒரு நியூ மொபைல் வரும், அப்புறம் தரமாக எடுத்து போட்டுவோம். சரியா அப்போ அந்த ஈவெண்ட் எங்கடா காணோம், ஐயோ இது நம்ம நண்பன் சொன்னாப்புல, என்ன எலிட் பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறவானுங்களாம், அதாவது போன வருஷம், போன வருஷம் தான், போன வருஷம் தான் 6 எலிட் பஸ் போட்டிருக்கணுமாம்மா. ஐயோ நான் கரெக்டானதுக்குள்ளே தான் போயிட்டோம், இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதுக்குள்ளே போய்க்குங்க, மூணாவதுக்குள்ளே போனீங்கன்னா போன வருஷம் 6 எலிட் பஸ் போட்டிருந்தீங்கன்னா இந்த மாதிரி எலிட் பஸ் ஃப்ரீயாம்மா. நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல, இதில் எனக்கு நம்பிக்கை இல்லை, கரெக்டாக இருக்காதிங்க, அவ்வளோ நல்லவங்களா, எனக்கு ஒன்றும் தெரியலையே அப்படி. சரி விடுங்க, 2 எலிட் பஸ் போட்டால் அந்த டைமண்ட் வச்சிரு, 4 எலிட் பஸ் போட்டால் 4 டைமண்ட் வச்சிரு, இது கன்ஃபார்மாக தெரியும். ஆனால் இந்த எலிட் பஸ் போட்டேன்னு சொன்னால் இவர், அதைத்தான் என்னால் இன்னும் நம்ப முடியவில்லை. இது போன வருஷமா இந்த வருஷமா தெரில, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம்தான் நினைக்கிறேன், ஏன்னா நான் இந்த வருஷம்தான் 1 எலிட் பஸ் போட்டிருக்கேன், ஆனால் 1 எலிட் பஸ்க்கான இது கூடியிருக்கு. அப்போ இந்த வருஷம் நீங்கள் 6 எலிட் பஸ் போட்டால் அடுத்த எலிட் பஸ் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னாப்புல, நான் சொல்லலை, நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல, இது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, இது உண்மையாக இருக்கவும் நிறையவே சான்சஸ் இருக்குது. வேற ரிஜினல் பண்டல் யார் யாருக்கெல்லாம் ஓப்பன் ஆகலையோ இப்போ போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள், எல்லாருமே ஓப்பன் ஆயிடுச்சு, எனக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே நம்ம எத்தனை பாயிண்ட்டு, 20,000 தான் இருக்கோ, சரி ஒடிக்க ஒடிக்க பார்த்துக்கோ. சரி ரைட்டு, சரி இன்னொரு வழியிலையும் நீங்கள் ஃப்ரீயாக எலிட் பஸ் வாங்கலாம், என்ன அப்படின்னா நான் கீழே ஒரு லிங்க்கு தரேன், ஒரு வீடியோ லிங்க்கு, அதுவும் நம்ம தான் போட்டிருப்போம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது, வேறு யாரும் இல்லை, நம்ம தான் போட்டிருப்போம். அந்த வீடியோ போய் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், அந்த வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் என்னடா வாயில் வரமாட்டேங்குது எனக்கு, அந்த அந்த இது ஒன்று தான்ப்பா வாயிலே வரமாட்டேங்குது. சரி உங்களுக்கு தெரியும்ல, அது கீழே போய் லிங்கை தொட்டு அந்த வெப்சைட்டை ஆச்சு அந்த வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக மைண்ட் கிளியர் ஆயிரும், அப்படியே போய் அடே காசு ஏர்ன் பண்ணி டாப் அப் பண்ணி அப்படியே ஃப்ரீயாக அலைட் பண்ணி போட்டு தெரிஞ்சு விடலாம். சரி இந்த ஈவெண்ட்டில் உங்களுக்கு எந்தெந்த பண்டில் கிடைத்துக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும். ஓகேவா, மீ அதுவும் இல்லாமல் கமெண்ட் பண்ணவில்லை என்றால் ஒன்றுமே செய்ய மாட்டேன், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா ஒரு லைக் பண்ணி விட்ருங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டைன் டைன் அடிச்சு விட்ருங்க, என்ன நான் சொல்கிறது. சரி அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ, சரி இதே மாதிரி இன்ட்ரெஸ்டான வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி வச்சுருங்க, வேறு வழியே இல்லை. சரி அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பை பை ஃப்ரெண்ட்ஸ்.